புதுசு புதுசா ஒரு இஷ்யூவை அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட நியூஸஸ் எல்லாத்தையுமே திவான் ஹவுசிங் பங்கு ஒரு மந்த்லி கேலண்டர்ல பார்த்தோம்னா அக்டோபர் மாசத்துல மாசத்துல இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு இன்னைக்கு வரைக்கும் மாசம் மாசம் ஒரு புது புது லோவை கட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல இருந்த திவான் ஹவுசிங் செப்டம்பர் மாசத்துல இன்னைக்கு அந்த பங்கோட பிரைஸ் வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கீழே இருக்கு ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் அது மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு நூற்றி பதினெட்டு ரூபாய் வரைக்கும் இந்த பங்கு இறங்கியிருக்கு ஸோ இதுக்கான காரணங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் ஸோ புதுசாக இந்த பங்கில் இந்த ரேட்டில் வாங்க வேணாம் அப்படின்னும் இதோட ப்ராப்ளம் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி டெக்னிக்கலா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த பங்க பத்தி நம்ம யோசிக்கலாம் இன்னொன்னு பண்டமெண்டலான பத்தின நியூஸஸ் இந்த ஸ்டாக்கை பத்தின செய்திகள் எல்லாமே ஓரளவு ஷார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பங்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம் சோ இன்னைக்கு புதிதா இந்த நிறுவனத்தை பத்தி வந்த அடுத்த அதிரடியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த நிறுவனத்தோட மீது அஹ் சமீபத்துல முறையற்ற ரீதியில் மக்கள் பணத்தையும் முதலீட்டாளர்கள் பணத்தினையும் நூதனமாக ஏமாற்றி ஊழல் செய்வதாக கோப்ரா போஸ்ட் என்கின்ற அமைப்பு ஆதாரங்களோட வெளியிட்டிருந்தாங்க சோ டிஹெச்எஃப்எல் நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் வாதவான் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி போலி நிறுவனங்களுக்கு பதினான்காயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்தது கறுப்பு பணமாக பதுக்கி இலங்கையில் ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கியது வெளிநாடுகளின் பல பேரின் வெளிநாடுகளில் பலரின் பெயரில் சொத்துக்களை வாங்கியது அப்புறம் பாஜவு பாஜகவுக்கு போலி நிறுவனங்கள் மூலம் சுமார் பத்தொன்பதரை கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தது அப்புறம் இன்சைடர் ட்ரேடிங் அதாவது நிறுவன உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியங்களை பகிர்ந்து பங்கு விலை ஏற்றத்தில் காசு பார்த்தது சோ இது மூலியமா ஆயிரம் கோடி ஏமாற்றது இப்படி வரிசையா டிஹெச்எஃப்எல் மேல நிறைய புகார்கள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கு நடுவுல அரசு நிறுவனங்கள் கடன் இந்தியாவின் அரசு வங்கிகளிடம் கடன் வாங்கி அதை விட அதிக வட்டிக்கு வங்கிகளில் கடன் நபர்களுக்கு கொடுக்கும் சோ கடன் கொடுக்க தேவையான நி நிதிக்காக சுமார் தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை முதல் தொகையாக பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து கடன் வாங்கி இருக்கிறது டிஎச்எஃப்எல் குறிப்பா ஐம்பதாயிரம் கோடியை பல்வேறு இந்திய அரசு வங்கிகளிடம் கடன் வாங்கி இருக்கிறது இந்த ஏமாற்று நிறுவனத்துக்கு அரசு வங்கிகளில் அதிகபட்சமா எஸ்பிஐ வந்து சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கு செப்டம்பர் மாதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதா பங்குகளின் விலை வீழ்ச்சி காட்டியது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால ஆஹ் காலத்திலே திவான் ஹவுசிங் வந்து அறுநூத்தி பதா அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த பங்கு இவங்களுக்கு கடன் வரவில்லை அப்படின்னு யாரோ வந்து அஹ் ஒரு ஒரு காசிப் மாதிரி வந்த நியூஸ் அந்த பங்கு கிடுகிடுகிடுன்னு இறங்க வச்சுச்சு செப்டம்பர் மாசத்துல அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபால இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கு லோ போச்சு கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டாக்கு விட ட்ரேட் ஆனது ரொம்ப அதுக்கப்புறமா செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறமா ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஹெச்எஃப்எல் நிறுவனத்துக்கு வர வேண்டிய கடன்கள் வரவில்லை அதோடு வேறு பல மோசடிகளையும் செய்திருக்கிறது அப்படின்னு கோப்ரா போஸ்ட் ஆதாரம் நிரூபித்தது ஜனவரி நாலாம் தேதி இருநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வர்த்தகமாகி வந்த பங்குகள் இப்போது நூத்தி பதினாலு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே டேலோவ போயிருக்கு சோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பங்கின் மொத்த பங்கு சந்தை மதிப்பு சுமார் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இப்போது டிஎச்எஃப் எல் நிறுவன பங்குகளின் சந்தை மதிப்பு வெறும் மூவாயிரத்தி அறுநூறு கோடி சோ மக்களோட பணம் மட்டும் சுமார் பதினேழாயிரம் கோடி ரூபாய் எங்கு போச்சு அப்படின்னே தெரியல எல்லாமே நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் மேல வந்துட்டு ஒவ்வொரு நியூஸுகளுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் அந்த நியூஸுக்கான பெனாலிட்டி அந்த நிறுவனத்துக்கு கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நாம இப்போதைக்கு இந்த நிறுவனத்து மேல நம்மளுடைய பார்வையை செலுத்த இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நேற்று கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் இந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் மேல இருக்கிற எல்லா இஷ்யூவையும் ஷார்ட் அவுட் ஆகி இந்த பங்கு வந்து மேலே வரும் அப்படின்னு அவங்க வந்து ஃபண்டமெண்டலா அவங்க நிறுவனத்துல இருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாம வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இறங்கி கரெக்டான தாண்டும் போது இந்த பங்கு மேல நாம இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அப்ப இவங்க என்னென்ன என்னென்ன செஞ்சு இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் சரி பண்ணாங்க அந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் டெம்பரவரியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல பெர்மனென்டா அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிடுச்சா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் மேல நம்ம கவனத்தை செலுத்தலாம் ஏன் அப்படின்னா இந்த பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பார்க்கும் ஒரு எட்டு ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து அதுக்கப்புறமா அப்படியே படிப்படியா உயர்ந்து இப்போதான் ரீசெண்டா பிப்டி டூ வீக் ஹைய டச் பண்ணிருக்குனே சொல்லலாம் சப்போஸ் இந்த பங்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து நடுவுல ஒரு டூ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியோ இல்ல த்ரீ இயர்ஸ்க்குள்ளயோ ஒரு டூ டூ இயர்ஸ்ல ஒரு ஹை போயிட்டு திரும்ப கீழே ஒரு லோவர் டச் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு லோவர் டச் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரேட் ஆயிருந்தா கூட ஓகே இந்த ஸ்டாக்கோட டெம்பு இப்படிதான் இதோட பல்சே அப்படிதான் திடீர்னு ஒரு உச்சு கொடுக்கும் அப்புறம் ஒரு டவுன் போகும் அப்புறம் திரும்ப அதை விட ஒரு ஹைக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஆனா இந்த நிறுவனம் அப்படி எல்லாம் கிடையாது எட்டு ரூபால ட்ரேடான பங்கு தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு உச்சையும் கொடுத்துருக்கு ஒரு ஹை தொட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபால் போயிருக்கே தவிர இப்ப இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த பங்கோட வெலை நூத்தி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால் தான் கொடுத்துருக்கே தவிர இந்த மாதிரியான அடிப்படை பல காரணங்கள் சிக்கல்களை தவிச்சு அறுநூத்தி தொண்ணூறுவா அப்படிங்கிற லெவல்ல செப்டம்பர்ல ட்ரேட் ஆன இந்த பங்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட வித்தின் அஞ்சு மாசத்துல இந்த அளவுக்கு இந்த பங்கு எங்கேயுமே இறங்கல எங்கேயுமே வச்சுக்கிட்டு இது ஒரு நல்ல இந்த விலையில நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மைண்டுக்கு புதுசா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ண பார்க்க வேணாம் பிரச்சனை இருக்கிற பங்கை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அடுத்த பங்குக்கு போனோம்னா அது கண்டிப்பா நமக்கு லாபமா அமையும் அதுக்காக இந்த பங்கு இக்னோர் பண்ணிடுங்க வேணாம் வேணும் அப்படின்னு சொல்ல இதோட பிரச்சனை எல்லாம் தீரட்டும் திரும்ப மேலே ஏறட்டும் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு பை பண்ணுற நிலையில் வந்ததுக்கப்புறமா நாம் இந்த அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் மேல கவனத்தை செலுத்தலாம் சரி இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட தனிப்பட்ட கருத்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் ஷேர் பண்றேன் ஸோ நீங்க இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதும் கிடையாது உங்களோட ஒப்பீனியனையும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லலாம் டிஹெச்எஃப்எல் பத்தின கருத்துக்களை நீங்க சொல்லலாம் ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் ரீட் பண்ணும்போது அது வேல்யூபிளா இருந்ததுன்னா அடுத்த வீடியோல வந்து இந்த கமெண்ட் நான் எடுத்து மற்ற சப்ஸ்கிரைப்க்கு ஷேர் பண்ணிப்பேன் சோ நிச்சயமா திவான் ஹவுசிங் பத்தின இந்த புது விஷயம் உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ள தகவலா இருந்துக்கும்னு நான் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க டிஹெச்எஃப்எல் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்க பகிர்ந்துக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போசர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பிளஸ் மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்க லிங்க் அனுப்புங்க உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க நான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே